வணக்கம். நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன், சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சக்தி விநாயகர் கார்ஸ் வந்திருக்கேன். சத்தியமாக எதிர்பார்க்கலங்க, ஆனால் நிறைய கார்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னும் கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சா, பேர் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, 2009 இனோவா இருக்குது, மராசோ ரெண்டு மராசோ இருக்குது, சைலோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2015 எர்டிகா T49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சூப்பராக இருக்குங்க. ஜெட்டி ஐ சிங்கிள் ஓனரில் இருக்குது, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெண்ட் இருக்குது, எக்ஸெண்ட் பெட்ரோல் இருக்குது, ஃபோக்ஸும் இல்லை, ஆம்யோங்க. ஆம்யோ பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டு இருக்குங்க, டீசல் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட். அடுத்து வந்து ஈகோ இருக்குது. வெனியூவில் வந்து ஒரு சூப்பரான கார் இருக்குங்க. வெனியூ வந்து பெட்ரோல் பலூன் டயர் போட்டு இம்போர்ட்டோட அலைவீல், அதாவது டைமண்ட் கட் அலைவீல்னு சொல்லுவோம்ல, அந்த அலைவீல் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ரெண்டு ஆட்டோமேட்டிக் கியூட் இருக்குங்க, ரெனால்ட் கியூட். இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பூஸ்டப் தரும். நல்ல கார்களை தேடி பயணிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கும் நல்ல காரை வாங்குறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல நம்ம சேனலில். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க, இங்கே எவ்வளோ கார்களுடைய இப்போதைக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அப்டேட் பார்ப்போம். நான் தனித்தனியாக ஒவ்வொரு காரையும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எடுத்து நான் போடுறேன். ஸோ கார்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் நம்ம ஓனர் என்ன இருக்காரு அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேனே. இப்ப இங்க உள்ள கார்களுடைய பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் பாத்துருவோமா? இன்னைக்கு சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காரை பாக்க போறோம்? இன்னைக்கு பாக்குறது வந்து 2019 குயிட், ஓகே, ஆட்டோமேட்டிக் கியர், 1000cc டாப் எண்ட் மாடல், RXT மாடல், 60,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு, ஓகே, சிங்கிள் ஓனர் தான், சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இது வந்து கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 450,000 கேக்குறாங்க. பிரைஸ் கொஞ்சம் நெகோசியல் பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்து ஆட்டோமேட்டிக் டாப் மாடல் இருக்குல்ல, குயிட்ல டாப் மாடல் தான் ஆட்டோமேட்டிக்கானது. இப்போ அதே கஸ்டமர் 22,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 17,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க. இது அதே பிரைஸ் தான், நேரில் வாங்க நல்லா நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம். சொல்ற பிரைஸ் கிடையாது, நேரில் வந்து நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம். லோனு முடிஞ்ச அளவு 90% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம், பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர்ண்ணே. இதெல்லாம் சொல்லல, ஆல்டோ இதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு, 2022 லேட்டஸ்ட் வண்டி இது புக்கிங் ஆயிடுச்சு, ஓகேண்ணே. இதுவே செலிரியோ, செலிரியோ புக் ஆச்சா? செலிரியோ 2022 தான். என்னண்ணே எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான், 15,000 கிலோமீட்டர் ஓடுது, 16,000 கிலோமீட்டர் ஓடுது. வாவ், எல்லாமே லோக்கல் வண்டி, புதுக்கோட்டை வண்டி, இந்த மாதிரி மதுரை வண்டிங்க, நல்லா இருக்கு வண்டி. அதுவும் புக் ஆயிருச்சு, இனோவா கிறிஸ்டா 2020 மாடல், 2020 தஞ்சாவூர் வண்டி, இதுவும் புக் ஆயிருச்சு. பொலிரோ 21 அதுவும் புக்கா? அதுவும் புக் ஆயிருச்சு. நெருக்கு எல்லாமே புக் ஆயிருச்சு. சார் வேற என்னென்ன அவைலபிளா இருக்கு? 21 வென்யூ, வென்யூ இருக்கு. என்னென்ன பலூன் டயர் எல்லாம் போட்டிருக்காங்க பயங்கரமா, இனோவா கிறிஸ்டாவோட டயர் போட்டிருக்காங்க. ஓ, ஃபுல்லாவே அலைவீல் ஆல்ட்ரேஷன். நாலு வீலுமே, ஒரு வீல் வந்து 15,000 வரும். ஆமாண்ணே, நாலு வீலுமே போட்டு நல்லா டயர் பெருசாக போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. வண்டி உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வந்துடும் நல்லாவே, நீங்கள் கொஞ்சம் எஸ்யூ டைப்ல ஹைட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லாவே நல்ல உங்களுக்கு வீல் பேஸ் வந்துடும். எக்ஸ்யூ 500 மாதிரியே இருந்துச்சுன்னா, இது ஓனர் கண்டிஷன் மட்டும் தான் மூணு இருக்கு. முத ஓனர்லேயே லோன் மாத்துறதுக்காக ரெண்டு ஓனர் மாத்திட்டாங்க. இப்போ மூணாவது ஓனர் எடுத்தவங்க பேர் மாத்திட்டாங்க. கிலோ 66,000 ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி, ஓகே, மிடில் வேரியன்ட் 1.2. ஏழம்போது கேட்குறாங்க, நெக்ஸ்டோல் பண்ணிக்கலாம், கஸ்டமர் நெக்ஸ்டோல் பண்ணி எடுத்துக்கலாம். செலவே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து கிட்ட 1 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா பிட்டிங்கே, மேலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு. வண்டி தெளிவான சர்வீஸ் ஹிஸ்டரியோட இருக்கு. அடுத்த சர்வீஸும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தந்துறேன் சொல்லியிருக்காங்க. ஓ, இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா சர்வீஸ் வந்துருச்சு, இப்போ 200 கிலோமீட்டரில் சர்வீஸ், அது கஸ்டமர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல்லாம் எவ்வளோ கொடுக்குது? கம்பெனி சொல்றது 18-19 கொடுக்க சொல்றாங்க, ஆவரேஜ் 16 கொடுக்கும். 16 கொடுத்துருமா? 16 கொடுக்கும், ஓகே. ஆம்யோ டீசல் வண்டி எல்லாம் இருக்கு, வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆம்யோ டீசல், ஆம்யோ டீசல் இருக்கு. இது முன்னாடி இருக்கிறது பெட்ரோல், ரெண்டு இருக்கு. இது பெட்ரோல், இது பெட்ரோல், இது டீசல். சூப்பர். இது ஆம்யோல், இது 17 மாடல், இது 121,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இது லாஸ்ட் சர்வீஸ் வந்து 118 பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. இது வந்து 5.25, இது நெக்ஸ்ட் ஹோல் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி.
இது என்ன ஹை லைன் மாடலா கம்ஃபர்ட் லைன் கம்ஃபர்ட் லைன் கம்ஃபர்ட் லைன் மிடில் வேரியன்ட் மிடில் வேரியன்ட் மிடில் வேரியன்ட் இது 17 அதுவும் 17 இது 18 லாஸ்ட் ஆண்டா மாசம் வண்டி 20 ஸ்டார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓ ஷோரூம்ல இருந்து வெளிய வந்து ஒரு லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 5 மாசம் லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் 20 தான் வண்டி வெளிய வந்தது ஆனா மாடல் 18 தான் 18 வண்டிதான் புதுக்கோட்டை வண்டி தான் 24,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ரியர் சீட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க பேக்ல பேபி சீட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆமா நார்மலா வர்றது உங்களுக்கு இது ஒரு வண்டி ஈகோன்னு வெளியே வந்தாலே ஒரு 30,000-40,000 செலவு இருக்கும் இது எம்டி பாடி வண்டி மட்டும் தான் வரும் உங்களுக்கு சீட் கவர் அடிச்சு மேட்டு எல்லாமே அடிக்கும் போது 30,000 மேல வந்துடும் தாராளமா வந்துடும் அதாவது இருக்கு அது 5-70 கேக்குறாங்க நேசல் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து நேசல் எவ்வளவுன்னா 2021 ஃபைவ் சீட்டர் ஏசி 24,000 கிலோம் ரோடிக்கு லோக்கல் வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு லோனு 4.5 லட்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் 5-70 கேக்குறாங்க கொஞ்சம் பெரிய வித்தியாசமா இருக்கு நேர்ல வந்து நேசல் ஓகே ஆனா இதுல வந்து ஒரு சின்ன மைனஸ் ஒன் இந்த ஸ்கிராச் தான் ஆமா ஸ்கிராச் டூ வீலர் காரங்க உடச்சிட்டாங்க ஆமா டூ வீலர் அந்த ஹேண்டு மட்டும் கிடைக்கும் ஹேண்டில் உடச்சிருச்சு வெளியில போன கிடையாது வண்டி இதுக்கு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ஒரு 5.80-5.75 வந்து ஃபைனல் கேக்குறாங்க கொஞ்சம் பேசி பண்ணிக்கலாம் 92,000 டாப் மாடல் வந்து எல்லாமே எல்லா ஆப்ஷனும் வந்துரும் ZI plus ZI ஆமா ZI ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான் அதே மாதிரி இதையும் ஓபனா சொல்லிரலாம் ஃப்ரண்ட்ல வந்து இது டச் ஹிஸ்டரி இருக்கு அது சர்வீஸ் ரெக்கார்ட்லயே வந்துரும் ஒரு 40 ஸ்பேர் மாத்தி இருக்காங்க 1,15,000 க்ளைம் ஆயிருக்கு அதுவும் கம்பெனி ரெக்கார்ட்லயே வந்துரும் அதனால வந்து வெளியில விட்டு பாத்துருக்காங்க அதுனால எல்லாமே புதுசு கம்ப்ளீட்டா ரெக்கார்ட்னால நமக்கு அது கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா 8.25 கேக்குறாங்க இது கொஞ்சம் நைஸ் சொல் பண்ணி நீங்க கொடுத்துறலாம் 2015 சிங்கிள் ஓனர் டாப் மாடல் 14 மாடல் 1,00,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் 1,00,000 கிலோமீட்டர் உங்களுக்கு இதுவும் மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா டைமிங்ல இருந்து கிளச் பிளேட்ல இருந்து எல்லாமே மாத்திட்டாரு 93 மாத்திட்டாரு கஸ்டமர் அந்த பில்ல கொடுத்தாங்க எந்த ஒர்க்கும் இல்ல எடுத்த ரன்னிங் கண்டிஷன்ல 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு 3 மாசம் இருக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கு இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 7,50 இல்ல 7.5-7.20 ரேஞ்ச் வந்து நேச பொறுக்கு பேசியிருக்கோம் கஸ்டமர்ட்ட கஸ்டமர் வண்டியை நைசோல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நைசோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருமானே டாப் க்ரூஸ் வராது இதுல அது க்ரூஸ் வந்து 18 நெருங்கணும் 18 மாடல் அந்த மாதிரி மாடல் 14 ஏர் பேக் ஏபிஎஸ் தான் டாப் மாடல் ஒபினியன் எப்படி இருக்கு வண்டி ஓட்டறதுக்கு தெளிவா இருக்கு முன்னாடி மாடல் எம்4 பிளஸ் அலைவில இருந்து எல்லாமே வந்துடும்
கொஞ்சம் லேட்டஸ்ட் கட்டிங் அந்த டைமண்ட் கட் அளவில் அந்த மாதிரி டிசைன் தான் வராது தவிர எல்லாம் டாப் மாடல் தான் அது. ஆமாம், 98,000 கிலோமீட்டர். இது சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான். இது 12,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நேச்சுரல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 7 சீட்டில் ரொம்ப மைலேஜும் கொடுத்து நல்ல ஸ்பேஸ் இருக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மராசா ஒன்று. இன்னோட நல்ல ஒரு ஸ்பேஸ். ஆமாம், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். 8 பேர் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். 8 சீட்டர் தான் அது. இல்லை, ஃப்ரீயாகவே முடிஞ்சளவு குறைக்கலாமா? ஆ, முடிஞ்சளவு பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. 2020. அடுத்து நான் இன்னோவா. இது கஸ்டமர் வண்டி தான். 2009. ஓகே, ப்ராப்பராக இப்போ மூணு கண்டிஷன் இருக்கு. 2009 எடுத்துக்கிறதுல ஒரு 2-3 வருஷமாவே கஸ்டமர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்க. 2009 நவோ கஸ்டமர் வண்டி தான். 2.5 V-Type. சூப்பர்ண்ணே. ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். டச் ஸ்க்ரீன் எல்லாமே. அது 1.90 தான் கஸ்டமர் எடுத்திருக்காங்க. 2009 3 கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 3.5 வருஷமாவே 30,000 கிலோமீட்டர் ரன் பண்ணிருக்காங்க. தெளிவான ப்ராப்பரா வச்சிருக்காங்க வண்டி. அது 2009 மாதிரியே தெரியாது வண்டி. 14-15 மாதிரி தெரியும் மாதிரி. 2,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான். இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 7,50 கேக்குறாங்க. இதுவும் ஃபைனல் பண்ணல. 7,50 ஃபைனல் பேசி எடுக்கலாம். அது கீழே வர சிரமம். மராசா வர்றதில்ல அதனாலதான் இது டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு வண்டி. ஆமா, இது 7 சீட்டர். உங்களுக்கு சென்டர்ல பக்கெட் சீட் வரும். விஐபி சீட் சொல்லுவாங்கல்ல, பக்கெட் சீட் வரும். ஆமா, 7 சீட்ல டாப் எண்ட் மாடலு. இது 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 118,000 கிலோமீட்டர் தானே இருக்கு. இது மாதிரி 12.5 பட்ஜெட் தான் கேக்குறாங்க. ஆனால் வந்தா நேச்சுரல் பண்ணி எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. கார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியா இருக்கு. பெயிண்ட் டச்சமும் கிடையாது. வண்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபினான்ஸ் பண்ணலாம்? இன்டீரியர்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இன்டீரியர்லாம் இது 9 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் பண்ணலாங்க. 10 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஏன்னாங்க, இந்த வீடியோவில் உள்ள கார்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா காருமே நெகோசியபிள் ரேட்டு தான். ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் உங்களுக்கு தெரியல நான் எந்தெந்த ஊருக்குலாம் போகிறேன்னு. ஓரளவுக்கு ஆவரேஜாக நியாயமாக தான் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேரில் வந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு பேசி எடுக்கலாம். நம்ம பேரை சொன்னீங்கன்னா இன்னும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள கார்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அவைலபிள் பண்ண முடியும். ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 2013-14 மேலே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக பண்ணலாம். 2009-10 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு இதாக இருக்கும். அது மட்டும் பார்த்துங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லா கார்களுக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் கொடுத்து இந்த சின்னத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த கார்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.